புருஷன் பண்றது எதுவுமே சரியில்லை. அவர் என்னமோ அந்த கவிதா பின்னாடி சுத்துறாரோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. சந்தேகமே வேண்டாம், உன் புருஷன் கவிதாவோட தான் சுத்துறான். பின்ன தன்னை விட ஒரு அழகா இருக்கிற பொண்ணை ஒரு பொண்டாட்டி வீட்டுக்கு கூட்டு வரலாமா? ஆம்பளைங்களுக்கே சபலம் ஜாஸ்தி, அதுவும் கல்யாணம் ஆன ஆம்பளைங்களுக்கு சபலம் ஜாஸ்தியோ ஜாஸ்தி. இது அவங்களுக்கு தெரியாம போச்சு. நீ பேச்சு துணைக்காக கூட்டு வந்த, அவன் துணைக்கு புழங்கிட்டான். நல்லா அழு, இப்ப அழுது என்ன பிரயோசனம்? அழுதாதப்பா, நான் அழுதுறோம் போல இருக்கு. கண்ணத்தோட நீ வேற அழுதுகிட்டு இருக்க. என் பொண்ணு பவள கூடி வந்தா இன்னும் பிரச்சனையா? நான் உன்னை பத்தி நினைப்பனா இல்ல என் பொண்ணு எதிர்காலத்தை பத்தி நினைப்பனா? என்ன பண்றது? ஒரு பொண்ணாச்சு பொண்ணுக்கு கல்யாணத்தை குலதெய்வம் கோயில போய் கும்பிட்டு விழுந்தா வரன் வாசல் உடைச்சுட்டு உள்ள வரும்னு ஜோசியக்காரன் எங்கிட்டு சொன்னான். இதை எப்படி என் மகள்கிட்ட நான் சொல்லுவேன்? எப்படி நான் கோயில் கூட்டிட்டு போவேன்? இவளுக்கு வேற வயசு வேற அதிகமா போயிட்டு இருக்கப்பா. அப்பா உனக்கு வயசு ஆயிட்டே போதுப்பா, சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் உனக்கு. நான் பேச வேண்டியது அப்பா பேசுறா? ஜாதி பார்த்து வச்சிருக்கப்பா, சத்தமே காணோம். நீயும் தனியா கிடந்து கஷ்டப்படுற, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சீரியல் பாக்கலாம்ல? ஓட்டு வாங்குறாளோ நடந்து போனோம் வரமாட்டேன் சொல்லக்கூடாதுரா திருவண்ணாமலையில 14 கிலோமீட்டர் கிரிவலம் சுத்தி வரதில்லையா? இது நம்ம குலதெய்வம் கோயில்ரா, நடந்தா வந்து சொல்லலை. ஏன் நம்ம வந்து டார்ச் பண்றீங்க? நான் டேஸ்ட் பண்ணி கத்த கூடாதுரா, டாக்டர் சொல்லிருக்காருல, சாப்பிடுறா. சரி, உனக்காக நடக்கிறேன். சக்சஸ். நீ எப்ப நடக்கிற? நம்ம கார்ல போவா என்ன? பாத்தியா, என் தங்கச்சி விட்டு கால் டாச்சிங்களே. என்ன விஷயமா வந்திருக்க? அது ஒண்ணு இல்லடா, ஆதாபத்த தெய்வமே, நம்ம குலதெய்வம் கோயில ஒரு வேண்டுதல், அத குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டு வந்துடலாமே. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கானே? ஆமாடா தங்கச்சி, கால் டாக்ஸி ஆரம்பிச்சப்ப போனது. எனக்கும் ஆசைதான். எப்படி போற? இப்பதான்டா, அதுக்குதான் நாங்க கிளம்பி வந்திருக்கோம். ஒரு 15 கார் மட்டும் கொடு, அக்கம் பக்கத்து ஆளுங்களை தூக்கி உள்ள போட்டுக்குவோம், நாம கூட்டமா போவோம். விகே கால் டாக்ஸி ஃபேமிலி வருதுன்னு ஊரே வேடிக்கை பார்க்கட்டும். உன் மருமக பொறுப்பிடையட்டும். திடீர்னு வண்டி கேட்டா எப்படி என்ன? நம்ம வண்டி எல்லாம் பிஸி. நம்ம கம்பெனி நம்பர் உனக்கு தெரியும்ல? நம்ம ரிலேஷன் சொல்லி வண்டி புக் பண்ணு, நான் அவர்கிட்ட சொல்லி டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுக்க சொல்றேன். அவசரப்படாதரா பவளப்பையா,
கிளம்பலாமாங்க? என்னவா? குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்களா, கார் வேணுமா? ஓசியில் வண்டி வாங்க மாட்டாங்களா? இன்னைக்கு கோயிலுக்கு போறேன்னு கார் கேட்பாங்க. காரில் எப்படி உட்காரணும்னா உங்க அண்ணனுக்கு தெரியுமா? இவங்க மூஞ்சிக்கு கார் ஒரு கேடு. மாப்பிள வார்த்தை விடாதீங்க. என்ன வார்த்தை விடாதீங்க, வண்டி விடாதீங்க. யாரு பார்த்து ஓசி கார் வாங்க வந்தவங்க அடிப்படையில் கிடக்கும் போது உன்னை கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? படிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அண்ணன் நான் யாரை லவ் பண்றேன்னு சொன்னேன். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் புருஷனுக்கு பழக வழி இல்லன்னு அம்பாசிடர் கார் வாங்கி கொடுத்தா மாட்டு வண்டி கூட ஒழுங்க ஓட்ட தெரியாத உன் புருஷன் இருக்கிற மொல்ல மாதிரி தனத்தெல்லாம் பண்ணி ஒன்ன மூணாக்கி மூணை பத்தாக்கி பெரிய கால் டாக்ஸி ஆரம்பிச்சு அதுக்கு எங்க அப்பா பேர் வைரக்கன் ஸ்டைலா வீகே கால் டாக்ஸின்னு வச்சு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்கன்னா அதுக்கு மூலதனம் எங்க அப்பா வாங்கி கொடுத்த அம்பாசிடர் காரு. அதுக்கு நீங்க வச்சிருக்கிற எங்க அப்பாவோட பேரு, அது அவரோட ராசி. அவரை பார்த்து ஓசியில் ஏறி போற சவாரி நினைச்சியா? நீ என்ன எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்றது? ஏய் தங்கமணி, எழுதி வச்சுக்க. அவங்க எழுத மாட்டாங்கடா, புட்டு அடிச்ச மாதிரி சொல்லு. பட்டு பட்டு நான் பாய் எழுதுறேன். நாங்களும் ஒரு காரை வாங்கி கால் டாக்ஸி ஆரம்பிச்சு உங்களோட பெருசா வளர்ந்து உங்க சாம்ராஜ்யத்தை அழிக்கல. என் பேரு பவளக்கொடி இல்ல, வாங்கப்பா போலாம். நீ என்ன யாத்தா தட்டையுமா?